எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிவிப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அவருடைய அந்த அனாலிசிஸ்ல வந்து அதாவது ஒரு ஒரு ஸ்பேஸ் இல்லைன்ற ஒரு இன்னைக்கும் வந்து ஒரு விஜய்க்கு தான் ரஜினியோட அதிகமாக அந்த இளைஞர் பட்டாளத்துல வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. அஜித்துக்கும் அதே மாதிரி இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக விஜய் கூட நிகராக கிடையாது. கொரோனா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சேவிங் கிரேஸாக ரஜினிக்கு வந்து நிற்கிறது. ரஜினிக்கு நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது. கொரோனா ஆக்சுவலி ரஜினியை ஹெல்ப் பண்ணி இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். இந்த கூட்டத்துக்கு முன்பாகவே அவர் வந்து என்ன முடிவு அப்படிங்கறத அறிக்கையா தயார் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன சார் இருக்கலாம்? அதாவது சி நிச்சயமாக ரஜினி வந்து நடிகருக்கு இல்லை என்றால் ஒரு பிரபலத்துக்கு அது பெரும் பிரச்சனை. நீங்க என்னுடைய ஊருக்கு வந்து ஓட்டு கேட்கலாமா, அதனாலதான் நான் போடலாம் அப்படிம்பா. சோ எல்லா தொகுதிக்கும் போக வேண்டிய ஒரு சோ இப்ப 2021ல ரஜினி வரமாட்டாருன்னு சொல்றீங்களா, இல்ல அரசியலுக்கே ரஜினி வரமாட்டாருன்னு சொல்றாரு? அரசியலுக்கே ரஜினி வரமாட்டாருன்றதான் என்னுடைய கணிப்பு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப காலமாவே வந்து ரஜினி சார் எப்போ வந்து கட்சி ஆரம்பிப்பாங்க, அவர் அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அவருடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கு பிறகும் அவருடைய பாயிண்ட்ஸ் எடுத்து விமர்சனம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை ஆசிரியர் நீங்க. அந்த அடிப்படையில நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 52 மாவட்ட செயலாளர்களோடு ஒரு கூட்டம் கூட்டி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிவிப்பேன் அப்படியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல இருந்து ஒரு முன்னாடி இருந்த அறிவிப்புல இருந்து ஒரு வித்தியாசமும் இல்லை இல்லையா? ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து தள்ளி போட்டே வர்றாரு. அது ஏன் தள்ளி போட்டு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த யுக்தியில் இல்லை என்றால் அவருடைய அந்த அனாலிசிஸ்ல வந்து அவருக்கு இங்க களம் இல்லைன்ற அவர் காண்றாரு. அதாவது ஒரு ஒரு ஸ்பேஸ் இல்லைன்ற ஒரு ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்திருக்காக நாம் உணர்வோம். இதுல வந்து 3-4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் வந்து நிச்சயமாக ஒரு ஒரு நடிகன், அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகன், ஒரு ஹீரோவாக ஏறத்தால ஒரு 30-35 வருட காலம் வந்து இருந்த ஒரு நடிகனுக்கு வந்து நிச்சயமாக கள சூழல் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அதாவது தமிழக திரையுலகை மட்டும் நான் கூறவில்லை, எல்லா திரையுலகங்களையும், அது உலகத்தில் எம்பாடும் வந்து மெயின்லி மேல் டாமினேட்டட் தான். அது ஒரே ஒரு நபரை சுத்தி சுத்தி தான் அந்த கதையானாலும் சரி அந்த அந்த பிளாட் ஆனாலும் சரி வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு ஃபீல்ல வந்து ரஜினி தன்னுடைய ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு சக்சஸா வந்த ஒரு மனிதர். அவரை வந்து சாதாரணமா இடம் போடக்கூடாது. அவர் வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும் போதே வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து டக்குன்னு எடுத்து சரிங்க இது பண்ணிடலாம் டைரக்டர் நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்றதுக்குள்ளால ஒரு 10-20 ஸ்கிரிப்ட் படித்த பிறகுதான் ஒரு ஸ்கிரிப்டை. அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லயும் வந்து பார்ப்பார் என்ன நமக்காக இது இது சக்சஸ் ஆகுமா, இல்லை என்றால் இந்த கதையில வந்து என்னென்ன நாம் இன்னும் ஆட் செய்ய முடியும், இல்லை என்றால் இந்த கதையை வந்து நாம் எப்படி இன்னும் ஒரு 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 அதிரடியாக கொண்டு போக முடியும், இல்லை என்றால் தங்களுடைய அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு, இல்லை என்றால் இந்த ஹிட் படங்களை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு படத்தை எப்படி எடுப்பது, இந்த மாதிரியான நுணுக்கங்கள் வந்து ஒவ்வொரு கதையிலும் அவர் வந்து ஒரு பிளாட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாட்ல இருந்தே ஒரு 10 கதை அவர் பண்ணிடுவார். இவர் மட்டும் கிடையாது, இப்ப விஜய் ஆனாலும் சரி அஜித் ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது ஒரு ஸ்டோரி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில இருந்து அவர்கள் வந்து இது எப்படி மாற்ற முடியும், இல்லை என்றால் இது எப்படி இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்த முடியும், இப்படி இந்த யோசனையிலே இருப்பாங்க. அப்ப 2021 அசம்பிளி தேர்தல் என்பது ரஜினி கொடுத்த ஒரு பிளாட்டாக வைத்துக் கொள்ளலாம், ஒரு ஸ்டோரி லைனாக வைத்துக் கொள்ளலாம். அந்த ஸ்டோரி லைனை வைத்துக்கொண்டு அவர் வந்து வந்து பல கோணங்கள்ல இருந்து அதை வந்து யோசித்து பார்த்தார். 2017 டிசம்பர்ல தான் அப்படி ஒரு அறிவிப்பு வருகிறது, வெற்றிடம் இருக்கிறது அதனால நான் வருகிறேன் என்று ஒரு அறிவிப்பாக அவர் கொண்டு வருகிறார். அந்த ஒரு காலேஜ் விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து பேசுகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை அனாலிசிஸ் பண்றாரு. நிச்சயமா அந்த சமயத்துல வந்து வெற்றிடம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஊரறியாத ஒரு மனிதராக இருந்தார், ஏதோ ஒரு அமைச்சராக இருந்தார். மு.க. ஸ்டாலின் அவ்வளவு பெரிய தலைவராக நமக்கு தோணவில்லை. அந்த வெற்றிடம் இல்லை என்று அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் ஒரு ஒரு பெரிய
அவர் ஒரு தமிழகம் நிறைந்த ஒரு தலைவராக யாரும் காணவில்லை. ஆனால் படிப்படியாக என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் தலைவராக மாறுகிறார். முக ஸ்டாலின் தன்னுடைய அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த அந்த முத்திரையை வந்து மிக மிக தெளிவாக பதித்து விடுகிறார். குறிப்பாக 2019 லோக்சபா தேர்தலில் அந்த ஒரு அமோகமான வெற்றி நிச்சயமாக 40 சீட்டு வச்சிருக்காங்க 2004. அதை தவிர ஒரு ஒரு ஒகேஷன்ல கூட திமுகவுக்கும் கைவிட்டது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவர் திருச்சி விடுகிறார், ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதுதான் ஒரு சூழ்நிலை. அப்ப இதுல இருந்தா மறுபடியும் ஸ்கிரிப்ட் வந்து நாம் பார்க்க வேண்டும். அதுல மறுபடியும் ரஜினி பார்க்கும்போது அவருக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அது நடுவில் வந்து படத்துல நடிச்சுட்டே இருக்காரு. 2017 நடிக்கிறாரு, 18 நடிக்கிறாரு, 19 நடித்து ரிலீஸ் ஆயிட்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய அந்த ரசிகர்னுடைய அந்த வட்டாரம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, இன்னும் அதை விரிவுபடுத்த முடியுமா, அந்த ஒரு சூழல் இருக்கிறதா, இதை வந்து ரஜினி யோசித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பல நண்பர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், ஒரு ஒரு ஹீரோவினுடைய ஃபாலோவர்ஸ் இல்லை என்றால் இந்த முரட்டு பக்தர்கள் என்று கூறக்கூடியவர்கள் ஏறத்தால் அவருக்கு ஒரு அவருடைய ஏஜ்ல இருந்து ஒரு 20-25 மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. அப்ப ரஜினி இப்ப ஒரு 70 வயசுன்னு எடுத்தீங்கன்னா ஏறத்தால் ஒரு 40 வயசுல இருந்து 50 வயதுக்குள்ளால இருந்தான் இப்ப இருக்கிற ரசிகர்கள். அப்போ அந்த வட்டாரத்தை நாம் வந்து பிரிதுபடுத்த முடியுமா? ஒரு 50 வயதுல இருந்த இல்லைன்னா 96 இருந்த ரஜினி கிடையாது இப்ப இருக்கின்ற ரஜினி, ரஜினியினுடைய ரசிகர்கள் கிடையாது இப்ப இருக்கின்ற ரசிகர்கள் என்றால், 96 அவர் அரசியலுக்கு வந்திருந்தார் என்றால் நிச்சயமாக இதை விட ஒரு என்ன ஒரு 20 வருஷம் கம்மியா வச்சுங்களேன், அவர் 50 இருந்திருப்பார். அவருடைய ஃபாலோவர்ஸ் இல்லை என்றால் தீவிர ரசிகர்கள் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, தாராளமா இருக்கு. அப்ப அவர்கள் வந்து திடீரென்று தடால் புடான் என்ற ஒரு முடிவெடுக்க கூடும், அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் குதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 40 வயதான ஒரு மனிதன் வந்து நிச்சயமாக அப்படி செய்ய இயலாது. ஏனென்றால் அவருக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது, அவருக்கு வேற பல இஷ்யூஸ் வந்து விடுகிறது. அப்ப ரஜினி வந்து இதை அறிந்துதான் பல படங்கள் வந்து முக்கியமாக இளைஞர்களை கவரும் விதமாக பல காலாவானாலும் சரி, பல ரோபோ 2 ஆனாலும் சரி, எல்லாம் வந்து அதை வந்து இளைஞர்களை கவரும் வகையாக தான் அந்த படங்கள்லாம் வருகிறது. அப்படி இருந்தும் கூட ரஜினிக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணாலும் கூட அது வந்து ஒரு ரசிகராக கன்வெர்ட் பண்ண முடியவில்லை. இன்னைக்கும் வந்து ஒரு விஜய்க்கு தான் ரஜினியோட அதிகமாக அந்த இளைஞர் பட்டாளத்துல வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அஜித்துக்கும் அதே மாதிரி இருக்கிறது, ஆனால் நிச்சயமாக விஜய்க்கு நிகராக கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்த்த ரஜினி என்ன முடிவு பண்றார் என்றால், நிச்சயமாக நமக்கு லோக்சபா தேர்தல் இல்லை, ஏனென்றால் பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. லோக்சபா தேர்தல் வேண்டாம் வைக்கிறாரு, அசம்பிளி தேர்தல் வேண்டாம் வைக்கிறாரு. வரும்போது ஒரு திடீர் என்று அதிரடியாக ஒரு ஸ்டேட் அசம்பிளி தேர்தலில் நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க முடியவில்லை. இதையெல்லாம் கண்ட வேண்டிதான் அடுத்ததாக என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கொரோனா வருகிறது. கொரோனா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சேவிங் கிரேஸாக ரஜினிக்கு வந்து இப்போ நிற்கிறது. ரஜினிக்கு நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது. அப்போது இது கொரோனா ஆக்சுவலி ரஜினியை ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்தது ரஜினி தான். அதாவது ஒன்று வெற்றிடம் கிடையாது, ரெண்டாவது தன்னிடம் ஒரு இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு நிச்சயமாக கிடையாது, மூன்றாவதாக இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொரோனாவை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவருக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இல்ல சார், என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப வெளிப்படையா அவர் சொல்லலாம்ல, வேண்டாம் ஓகே நாங்க வரல, நான் வந்து வெளியில இருந்து செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அதுக்கும் ஏன் அவர் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ இது வந்து ரசிகர்களை வந்து ஒரு டயலமாவான செய்தியில வச்சிருக்கலாம். மதுமேல் போனே மாதிரி ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிலும் ஒரு கால்குலேஷன் இருக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு நடிகர் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து நிச்சயமாக அதிரடியான முடிவுகள் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, இல்லை என்றால் நான் வரவில்லை வருகிறேன் இப்படி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் அவர் வந்து கணித்துக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால், இப்ப நடித்துக் கொண்டிருக்கிறார். நடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்து திடீரென்று ஒரு பின் வாங்கிறது, அதாவது ஒரு நடிகன் ஒரு ஹீரோ ஆகின்ற ஒரு மனிதன் வந்து நிஜ வாழ்க்கையிலானாலும் சரி இல்லை என்றால் ரீல் வாழ்க்கையிலானாலும் சரி பின்வாங்குவது வந்து நிச்சயமாக ரசிகர்களினுடைய வட்டாரம் ஏற்றுக்கொள்ளாது. அதை அறிந்த ரஜினி தான் அந்த சஸ்பென்ஸ் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்த்தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவதாக பாஜகவினுடைய பிரஷராகத்தான் நான் பார்க்கிறேன். அது யாரானாலும் சரி, அமித்ஷா பேசியிருக்கிறார், நரேந்திர மோடி சென்று சந்தித்து இருக்கிறார், அடிக்கடி வந்து நம்மளுடைய குருமூர்த்தி போன்றவர்கள் சென்று சந்திக்கிறார்கள், பாஜக பல வேற நபர்கள் சென்று சந்திக்கிறார்கள். அப்போ அந்த கங்கை அமரனுடைய அந்த கேஸ் கூட இருக்குது. கங்கை அமரன் வந்து என்ன ஏப்ரல் 2017 தானே அந்த ஆர்கே நகர் தேர்தல் நடக்கிற அந்த இதுல வந்து இவரை போய் சந்தித்து அதன் பிறகு ரஜினி எனக்கு வந்து என்னோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம்
அவர் சொன்னாரு இவர் வந்து இல்ல நீங்க பிஜேபி பத்தி சொல்றதுனால நான் சொல்றேன். நேற்று கூட அந்த நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்து உள்ள பாஜக உடனும் கூட்டணி வந்து வைக்காம நம்ம தனித்து போட்டிடுறதா வந்து ரஜினி சார் விரும்புறாரு அப்படின்னு பேசப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படின்னா அவரு தனிச்சதுக்கு தான் விரும்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துக்கு முன்பாகவே அவர் வந்து என்ன முடிவு அப்படிங்கறத அறிக்கையா தயார் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன சார்? இருக்கலாம். அதாவது சி நிச்சயமாக ரஜினி வந்து பாஜக கூட ஒட்டி ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. இல்லை என்றால் ஒரு அலையன்ஸ் எல்லாம் ரஜினி வந்து கலங்காட முடியாது. முன்னாடியே சொல்லிட்டாரு 234 தொகுதிகளில் நான் தான் நிக்க போறேன், எங்க கட்சிக்கு தான் நிக்க போகுது என்று மிக ஆணித்தனமாக அடித்து சொல்லிவிட்டார். அதன் பிறகு அதிலிருந்து பேக் அடிக்க முடியாது. அதுதான் ஒரு ஹீரோனுடைய பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு அவர் வந்து எப்படியுமே ஒரு முதல் தேர்தல் ஆனாலும் சரி, முதல் தேர்தலில் பிரச்சனை என்ன தெரியுமா, முதல் தேர்தலில் வந்து உங்களுடைய எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு இருக்கு என்று நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டும். அப்பதான் அடுத்த தேர்தலுக்கு வந்து ஒரு அலையன்ஸ் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ரஜினிக்கு இருக்கிற பிரச்சனை தான், கமலுக்கு இருக்கிற பிரச்சனை தான், பாக்கி இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது இப்போ பாமக இருந்தது, மதிமுக இருந்தது, தேமுதிக இருந்தது, இவர்கள் எல்லாம் நான் பார்த்தோம்னா ஒரு தேர்தல் வந்து தனித்து நிற்பார்கள். ஃபர்ஸ்ட் தேர்தல் வந்துடன் இருக்கின்ற தேர்தல் அவர்கள் தனித்து தான் நின்றிருக்கிறார்கள். அதன் பிறகு வருகின்ற தேர்தலில் வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் காமிச்சு, அது 5% 6% காமித்து கொண்டுதான் அடுத்த பேரம் பேசுறது சீட் பேசுறதுலாம் வரும். அதுவும் ஒரு திராவிட கட்சியோட தான் பேசி கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் 2016 வந்து ஒரு தேர்டு ஃப்ரண்ட் மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. லோக்சபா தேர்தலில் கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. அதாவது பாஜக அப்புறம் வந்து பாக்கி இருக்கின்ற கட்சிகள் என்ற ஒரு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்றாங்க. அந்த காம்பினேஷன் இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. இனி ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் இதுவரை வந்து ஒன்னும் அதிமுக கூட இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுக கூட இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லை என்றால் நான் வந்து 2016 பார்த்தோம், வேற ஒரு போர்ஸுக்கு ஸ்பேஸே இல்லை என்றதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறத கேள்வி எழுப்பும் போது அவருடைய மாவட்ட செயலாளர் சொல்றாரு, ரஜினி சார் வந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெறணும்னு நினைக்கிறாரு, தேர்தல் காலத்துல போய் இறங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ஆனா ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் முகத்தை காமிச்சாலே போதுங்க ஓட்டு விழும் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ரஜினி சார் சொல்ற மாதிரி முடியுமா 216 தொகுதி அவரால் போக முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது கலைஞர் கூட போயிருக்காரு. இப்ப 80 வயசுல இருக்கின்ற கலைஞர் போறது எப்படி போறாரோ அதே மாதிரி ரஜினியும் போலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. எம்ஜிஆர் கூட போயிருக்கிறாரு, எல்லா தொகுதிக்கும் போயிருக்கிறாரு. அதுல ஒன்றும் தவறு. எம்ஜிஆருக்கு எப்போ உடல்நலம் சரியா இருந்ததோ அந்த டைம்ல சூறாவளி சுற்று பண்ணம்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எமர்ஜென்சி முடிகின்ற அந்த தேர்தல் அந்த தருணத்தில் வந்து நான் பொள்ளாச்சியில மாணவ பருவம். எனக்கு எம்ஜிஆர் வந்து 9 மணிக்கு வரேன்னு சொன்ன மனிதர் வந்து 3 மணிக்கு காத்தால வராரு. அப்ப நாங்கெல்லாம் போய் அங்க ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டு அங்க படுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் தாயார் தகப்பனார் எல்லாருமே இருந்தாங்க அந்த டைம்ல. சோ அந்த பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் பிரச்சனை இவ்வளவுதான். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 9 மணிக்கு இல்லைன்னா ஒரு 8:30 போய் உட்காந்துட்டு 3 மணிக்கு ஒரு தலைவரை வந்து பார்த்து அவர் என்ன எங்கிருந்தோ வந்து கை அசைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் அதற்காக நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது நடப்பு இல்ல. இன்னைக்கு அது தேவையான்னு நான் கேக்குறேன். இப்போ இன்னைக்கும் ரஜினி சார் நினைக்கிற மாதிரி களத்துக்கு போய் எல்லா மக்களையும் பார்த்து சந்திச்சு ஒரு ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணாதான் ஓட்டு விழு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களான்னு கேக்குறேன். நிச்சயமா நிச்சயமா. அதே நீங்க வந்து ஜூம்ல என்ன வேணா போடலாம், நீங்க வந்து சோசியல் மீடியால என்ன வேணா போடலாம், ஆனா கடைசியாக நீங்க போய் நிக்கலனா, அதாவது அதுவும் ஒரு நடிகருக்கு இல்லை என்றால் ஒரு பிரபலத்துக்கு அது ஒரு பெரும் பிரச்சனை. நீங்க என்னுடைய ஊருக்கு வந்து ஓட்டு கேட்கலாமா, அதனாலதான் நான் போடலாம் அப்படிம்பா. சோ எல்லா தொகுதிக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து, அட்லீஸ்ட் ஒரு முறை போக வேண்டிய அந்த கட்டாயம் வந்து ரஜினிக்கு இருக்கிறது. ஏன் இப்ப கலைஞர் இருந்த சமயத்துல வந்து அவர் ஏன் இப்ப ஒரு ஊருக்கு போனார்னா அந்த ஊரை பத்தி ஒரு கதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன கலைஞருக்கு வந்தது? கலைஞருக்கு வந்து முக்கியமாக அவர் அதுலதான் அவர் வந்து அவர் தன்னுடைய ஒரு சாதகத்தை காமிக்கிறாரு. அவரு தான் தன்னுடைய எலக்ட்ரல் அனுபவம் அதுலதான் காமிக்கிறாரு. அதாவது நான் எனக்கு இந்த ஊரும் இம்பார்ட்டன்ட் தான், எனக்கு இது இந்த ஊர் முக்கியத்துவம் தான் முக்கியம்தான், அதனாலதான் நான் இந்த இந்த ஊர்ல வந்து 70 வருஷம் முன்னாடி இல்லை என்றால் 40 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசுவார். அதே மாதிரி ரஜினி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. போய் சும்மா அப்படியே கை வீசிட்டு வந்தா போதும், நிச்சயமாக பலரும் வந்து ரஜினியை ப்ரிஃபர் பண்ணுவார்கள், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா போகலன்னா நிச்சயமாக நடக்காது. இல்ல, உங்களுடைய எண்ணப்பாடு என்ன? ஏன்னா ரஜினி தொடர்ந்து இப்படி ஒரு விஷயத்துல முடிவெடுப்பதற்கு ரொம்ப தாமதிக்கிறார் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன? அவர் வரப்போகிறாரா வர மாட்டாரா? என்னுடைய கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு அவர் வரமாட்டாரு. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக கொரோனா வந்து நாளைக்கு நின்று போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ நவம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தினுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தீங்கன்னா ஏதாவது 9 பேர் தான் இறந்ததாக தகவல் வருகிறது. ஆனால் அதே நாளில் தான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டினுடைய
அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொரோனா தொற்று வருகிறது, அவர்கள் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்ப நமக்கு தெரிஞ்சவர்களுக்கே மறுபடியும் கொரோனா இல்லை என்றால், நமக்கு அருகில் இருக்கின்ற நபர்களுக்கு, அருகாமையில் இருக்கின்ற நபர்களுக்கு கொரோனா தொற்று வருகிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இது கொரோனா இருக்கும் வரை ரஜினிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னட்டு. அப்ப இந்த தேர்தல் அவருடைய தேர்தல் இல்லை என்றான் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்துல வந்து இன்னும் அடுத்த ஒரு தேர்தலுக்கு வெயிட் பண்ண முடியும் முக்கியமா ரஜினிக்கு அதுக்கான ஒரு வயது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அவருடைய பாப்புலாரிட்டி, அந்த அளவுக்கு அவர் பாப்புலாரிட்டி இன்னும் 5 வருட காலம் கழித்து இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இப்ப 2021ல ரஜினி வரமாட்டாருன்னு சொல்றீங்களா, இல்ல அரசியலுக்கே ரஜினி வரமாட்டாருன்னு சொல்றாரு ஆர்கே? அரசியலுக்கே ரஜினி வரமாட்டார் என்றுதான் என்னுடைய கணிப்பு. அதாவது வேணுமென்றால் ரொம்ப பிரஷர் வந்து விட்டார். இப்ப வந்து பல அழுத்தங்கள் காரணமாக, பல பிரச்சனைகள் காரணமாக அவருக்கு யாருக்காச்சும் ஒரு வாய்ஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் வந்து விட்டால் அவர் வந்து யாருக்காச்சும் வாய்ஸ் கொடுப்பார். இன்ன இப்ப 96ல வந்து அவருக்கு அவருக்கு பெரிய அழுத்தங்கள் கிடையாது, அப்படி இருந்தால் கூட ஒரு கூட்டணியை வந்து கை காமிச்சு விட்டாரு. அதனாலதான் அந்த கூட்டணி ஜெயிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது இல்லைனா கூட அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கும் அதுக்கான ஒரு ஒரு வழி இருக்கிறது, அது அழுத்தம் காரணமாகத்தான் வரும் என்று தவிர இல்ல. அந்த அழுத்தத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தேவையே இல்லையே, ரஜினி அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இருக்கா? அவருக்கு அப்படி அழுத்தம் கொடுத்து ஏத்துக்கணுமா என்ன? அவரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து ஐடில ஒரு கேஸ் இருக்கிறது, அதை வந்து சால்வ் பண்ணி விடுறாங்க. ஸ்ரீநிதி சிதம்பரத்துக்கும் அதே கேஸ் தான், ஏறத்தாழ அந்த லைன் பாத்தீங்கன்னா அதே ஏறத்தாழ அதே கேஸாக தான் இருக்கிறது. இப்ப ஸ்ரீநிதி சிதம்பரத்துக்கு ஒரு ஒரு லைன் எடுக்கிறாங்க ஐடி டிபார்ட்மெண்ட், ரஜினிக்கு இன்னொரு லைன் எடுக்கிறாங்க ஐடி டிபார்ட்மெண்ட். இது ரிவர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து வானளாவிய அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டினுடைய ஒரு புது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஒரு பில்ல கொண்டு வந்து ஆக்டாக மாறிவிட்டது. அப்ப இன்னைக்கு கூட அதை வந்து மாற்றி எடுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு அழுத்தங்கள் வந்து ஒரு மனிதன் மேல அது அது பிரஷர் வந்து கொண்டே இருக்கும் என்று நமக்கு கூற முடியாது. இப்ப நாளைக்கு ரஜினிக்கு வந்து ஒரு ஃபேவர் கேட்க வேண்டும் என்றால் அது எந்த முகத்தோடு அவர் வந்து கேட்க முடியும்? இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது. பல சி யாரானாலும் பல பிரச்சனைகள் இருக்குங்க. இதுக்கு நாம் யாராச்சும் ஒரு ஒருத்தரிடம் போய் கையேந்து நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதுக்கு வந்து கைமாற்றாக யார் என்ன கேட்க போறான்னு யாருடா? ஆர்கே சார் சொல்றது அடிப்படையை வச்சு பார்த்தா ரஜினி சார் அரசியலுக்கே வரமாட்டாரு அப்படிங்கறத நம்ம முடிவா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அப்படி ஒரு ஆசை ரஜினியிடம் இருந்ததில்லை. அவருடைய இந்த தூண்டி விட்டு தூண்டி விட்டு, இல்லை என்றால் புஷ் பண்ணி புஷ் பண்ணி வற்புறுத்தனால மட்டும்தான் இந்த அளவுக்கு அவர் வந்து அரசியலுக்கு வருவதாக ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ண வேண்டிய அந்த கட்டாயம் அவருக்கு வந்துள்ளது. சோ அவர் எவ்வளவு சீக்கிரம் அறிவிப்பனோ அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது கூட நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற அறிவிப்பா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய மொழியில இருந்து எடுத்துக்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஜினி அவருடைய அறிவிப்பு எந்த மாதிரியாக இருக்கிறது. ஒரு மூன்றாவது சக்தியாக அவர் வருவார் அப்படின்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சக்தியாக அவர் வளம் வருவார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்திலும் எங்களுக்காக வந்து அழைப்பினை ஏற்றி இணையத்தின் வழங்க வருகையினையும் கருத்தில் பேசுவது மிக மிக நன்றி ஆர்கே சார். நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிபார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.